फ्रेंड्स वेलकम टू एच एन के सोल सिस्टर व्लॉग इन नम्बर चैनल और डेलीशियसान हनी केक वीटल एपी पड़े पाकपो वाँ एपी पड़े पाकल नहीं इनक्रीडियंस ना पड़ेपे एव्वलोल्हें फर्स्ट और बउल नंबा पटा फर्स्ट एग् आड पाकल ना इंटर मुट एचकल ना बीट पड़ेल एग् बीट पड़ो ना इं कल कपचर अड पाकल आड पड़े ना मिक्स पड़ी विटकल इंगा वर कप पाउडर शुगर एड़त्तु वेच्चिरुक्का इदु हाफ कप शुगर पाउडर पन्ना वन कप आगो अधियं पोट्टु नम्म नल्ला बीट पन्निक्ला वन कप मिल्क आड़ पन्निक्रा अधियं सेत्तु नल्ला मिक्स पन्नी विट्टरला इप्पो वर सलड़ एड़त्तु नम्म मैदाव कोट्टिक्ला ना रेंडु कप मैदा एड़त्तु वेच्चिरुक्का आदे इदुल पोट्टु नम्म नल्ला सलिच्चिक्ला वन टीस्पून बेकिंग पाउडर कल टीस्पून बेकिंग सोडा कल टी स्पून उप आड पड़ी एला ना सलीचिकल नम्ब ए सलीक्रोना कटी इलाक नंब ना सलीकल पारें सलीचाच नंबर और डरक्शन मिक्स पड़पो ना मिक्स पड़ी विटको ये पाक नंब वो फोलिंग इतमी फोलिंग मारे वरण अब करक्ट कंसिस्टेंसों अर्थम उटियाना कुछ पाल आड पाको पारें इतमी इंब वो केक से टन केक बैटर ऊतिकल फर्स्ट की वो पैचमेंट पेपर पटर ना इतनी पड़ेद ना लिंक तर अडियो चेक पड़ी पांग पैचमेंट पेपरे अद्क नम्ब आयिल ग्रीस पाकल इतना नम्बर केक वो वर्ग नंब इत पैचमेंट पेपरे पड़ रोम नंब इेक बैटरे ऊतरल इत वो ईसिया वीटल से हेल्थियों नहीं वा मैदा वाणाना गोधमकूट से ऊती ऊती नंब और वाटी टैप पड़ी विटकल ना सेट आगे अब मेल उयर बबल्स मटी टूथ पिक उड़ी विटर उड़ी विटिटे तिरपी और वाटी ना टैप पड़ी विटरल अवलोदा इत रेडी इंब कु से कुरे वो प्री हीट पड़पो कुर अल उ मणल कूड़ आड पाकल அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வெச்சிருங்க வெச்சிட்டு ஆன் பண்ணிட்டு நம்ம இத குக்கரோட லிட் மூடி ஒரு 2 मिनिट्सக்கு ஹை फ्लेம்ல ப்ரீ ஹீட் பண்ண போறோம் இது வெயிட் எதுவும் போட கூடாது பாத்துக்கோங்க இப்போ 2 मिनिट्स ஆயிடுச்சு நம்ம கேக் பேட்டரை உள்ள வச்சிரலாம் அடுப்ப வந்து நம்ம சிம்ல வச்சிரப் போறோம் 40 to 50 मिनिट्स ஆகும் இது பேக் ஆவறதுக்கு இப்போ நம்ம குக்கரோட லிட் மூடிடலாம் அப்போ நடுல கொஞ்சம் ஒரு வாட்டி எடுத்து பாருங்க கேக் எப்படி வெந்திருக்குன்னு நான் எடுத்து பார்க்கறேன் இன்னும் ரெடி ஆகல நம்ம திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு தரந்து பார்க்கலாம் இப்போ 45 मिनिट्स ஆயிடுச்சு நான் தரந்து பார்க்கறேன் குக்கரோட வெயிட்ட பொறுத்து நம்ம 45 मिनिट्स 50 मिनिट्स 1 आवर கூட ஆகும் அப்பப்ப கொஞ்சம் எடுத்து செக் பண்ணி பாத்துக்கோங்க நம்ம ரெடி ஆயிடுச்சான இந்த மாதிரி ஒரு டூத் பிக்ல வச்சி அடி வரைக்கும் குத்தி எடுங்க ஒட்டாம வந்துச்சுனா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இத வந்து நம்ம ஒரு 5 मिनिट्स ஆற விட்டு நம்ம எடுத்துறலாம் சைடுல எல்லாம் கொஞ்சம் எடுத்து விடலாம் எடுத்துட்டு இத வந்து ஒரு ப்ளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ப்ளேட்டை கவுத்திட்டு நல்லா ஒரு வாட்டி தட்டி விடுங்க தட்டி விட்டனா ஈஸியா வந்துரும் ஏனா நம்ம பேட்ச்மென்ட் பேப்பர் போட்டுக்கோம் உங்ககிட்ட பேட்ச்மென்ட் பேப்பர் இல்லனா அடியில எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் மைதாவை டஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா கேக் பேட்டர் ஊத்துங்க அப்ப ஒட்டாம வரும் பாருங்க எவ்வளவு நல்லா ஒட்டாம வந்திருக்கு இப்போ நம்ம இத திருப்பிக்கலாம் திருப்பிட்டு மேல இருக்கிற எக்ஸ்ட்ராவை நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம் பாத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லனா நம்ம கேக்கே ஸ்பாயில் ஆயிடும் பொறுமையா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏனா நம்ம இது ஃப்ளாட்டா வரணும் அதனால கட் பண்ணி எடுக்க போறோம் இது வந்து டேஸ்டியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நம்ம கோதுமாவுல கூட செஞ்சனா ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மைதா வேண்டா நினைச்சீங்கனா கோதுமாவுல ஹெல்தியும் கூட அதல ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதான் மேல இருக்குது எடுத்துறலாம் இப்போ நம்ம வந்து ஹனி சிரப் ரெடி பண்ண போறோம் அதனால ஒரு panல ஒரு 2 ல இருந்து 3 டீஸ்பூன் ஹனி ஊத்திக்கலாம் அனி ஊத்திட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம்
தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கோங்க, நிறைய விட்டுறாதீங்க, ஏன்னா அணி திக்காக இருக்கிறதும் அதனால் நம்ம தண்ணி விட போகிறோம். தண்ணி விட்டு இது நம்ம ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம். பாருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த சூட்டுலேயே ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி கேக்கில் இந்த மாதிரி டூத் பிக் வச்சு நல்லா குத்தி விடுங்க. அப்போ தான் நம்ம அணி சிரப்பு வந்து கேக்கில் நல்லா இறங்கும், அடி வரைக்கும் நல்லா இறங்கும். அதனால தான் நம்ம குத்தி விடுறோம். இப்போ நம்ம அணி சிரப்பை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா நிறைய ஊற்றிக்கோங்க. ஆனால் நிறைய ஊற்றிட்டா நம்ம எடுக்கிறப்ப கேக்குன்னு அப்படியே புண்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் மீடியமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக அப்ளை பண்ணதும் அதே பேனில் ஜாம் ரெடி பண்ணிக்கலாம். ஜாமுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு 20 ருபீஸ் ஃப்ரூட் ஜாம் இது எடுத்து போட்டிருக்கேன். ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அதே மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் அந்த கட்டி கட்டியாக இருக்கிறது ஃபுல்லாக மெல்ட் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம இது போட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மேலே போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஆற விட்டுறக்கூடாது. சூட்லேயே நம்ம ஃபஸ்ட் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிடணும். நம்ம ஆற விட்டுட்டோன்னா அந்த ஜாம் வந்து அப்படியே திருப்பி கெட்டியாயிடும். அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் உடனே எடுத்து அப்படியே அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக பொறுமையாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நம்ம இது மேலே வந்து டெசிகேட்டட் கோகோனட் போட்டுக்கலாம். நான் இது வந்து கடையில் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா வீட்லேயே கோகோனட்டை வந்து நல்லா திருவிட்டு பேனில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக போட்டுடலாம். போட்டுட்டு நான் இந்த செரியை வந்து ஆஃப் ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சைடில் வச்சிடலாம் டெக்கரேஷனுக்கு. உங்களுக்கு வேணும்னா ஆட் வச்சுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். உங்கள்கிட்ட செரி இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நான் சுற்றியும் ஜெம்ஸும் நடுவில் வச்சு பண்ணிட்டேன். அவ்வளோதான், எவ்வளோ நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். நான் இதில் ஒரு பீஸ் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எக்கெல்லாம் ஆட் பண்ணதுனால நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அணியும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், ஜாம் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.